வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இந்த மாதம் உட்பகுதியில் கனடாவிற்கு விஜயம் செய்து முல்லைத்தீவு, மார்க் மற்றும் வவுனியா, பிளம்டன் ஆகிய நகரங்களுக்கு இடையிலான இரட்டை நகர ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருந்தார். இந்த உடன்படிக்கைகள் தொடர்பாகவும் அதனால் வடக்கு மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் தொடர்பாகவும் ஊடகங்களுக்கு முதலமைச்சர் தெளிவுபடுத்தினார். கையில் ஒன்றுமில்லாமல் போய் மிக நல்ல நிலையில் இருக்கிற ஒருத்தர் அப்படின்னா மற்றவர்களுக்கு வீணாகும். அவர் வந்து இந்தியாவில் சில விஷயங்களை செய்ய போறேன்னு சொல்லியிருக்கார் மில்லத்தியில். அதுக்கு நாங்கள் சரி என்று சொல்லியிருக்கோம். பூர்வாங்க ஆராய்வுகள் எல்லாம் வெகுவில ஆய்வுகள் நடக்கப்படுகின்றது, நடக்கும். அவர் கட்டாயம் செய்தார். அப்படி இன்னும் முல்லைத்தீவில் என்ன முல்லைத்தீவு ஒரு மகன் தான் கனடாவில் இருந்து செய்யறதுக்கு முன்வர்கள். அதே மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம். அப்போ என்னென்ன விதமான நன்மைகளை செய்து கொடுக்கலாம், என்னென்ன விதத்தில் இந்த கைத்தொழில்களை செய்விக்கலாம், என்ன விதத்தில் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இந்த ப்ரொஜெக்ட்ஸை செயல் திட்டங்களை அமைக்கலாம் என்றதுனால் இப்போ பேசிக்கொண்டு இருக்கலாம். அதில் தாங்கள் எப்படி அதில் பங்கு பெற்றலாம் என்பது சம்பந்தமாக பேசினோம். அவசரமான உடன்படிக்கை இல்லைன்னு சொன்னேன் சொன்னால் நாங்கள் முதல் இப்போது தொடக்கம். நாங்கள் வந்து இப்போ இவரை இன்றைக்குதான் தெரியும். இவரோடு இப்போ நாளை அடுத்த முறை வேலை பாருங்கள், அவரோட நல்லா காட்சியாக செய்யிருப்போம். அது அப்படித்தான் இது தொடக்கம். அவ்வளவுதான் அதில் வித்தியாசம்.